இங்கே ஆர்வழி அபிஷேகம் எனக்கும் மிருதங்கம் அவர்களுக்கும் ஆல்ரவுண்ட் அவர்களுக்கும் டான்ஸ் அவர்களுக்கும் வள்ளி அவர்களுக்கும் சேர்ந்து 500 ரூபாய் அன்படி பகிர்கிறார்கள். அன்னார் அவர்கள் பேருந்தது அங்கி மேலாளர் அவர்கள் அன்பளிப்பு வழங்கும் அன்புள்ள வங்கி மேலாளர் அவர்கள் வெள்ளக்கண் அவர்கள் எங்கள் 5 பேரையும் பாராட்டி 500 ரூபாய் அன்பளிப்பு செய்துள்ளார்கள். அன்னார் அவர்களுக்கு கலைக்குழிவு சார்பில் நன்றி அன்றி அந்த வணக்கம். என்ன நீங்க கணக்கு சரியா போடுறேன்னா
மாப்பிள்ள எவ்வளவு வச்சிருக்கீங்க தெரியுமா மச்சினே? அம்மா சொல்லுடி, உன் மனசுல யாராவது நினைச்சிருக்கியா? ஆமாங்கம்மா, உன் அண்ணன் இருக்காங்களா? ஏழு பேர்ல வீரத்தேவர்களா இருக்காங்களா? ஆமா, அவங்கதான் மனசுல நினைச்சிருக்கீங்க. எங்க அண்ணன்? ஆமாங்கம்மா, அவர் ரொம்ப நல்லவராச்சே உங்க அண்ணன மாதிரியே. நல்லவர் தான், வெளியே பார்த்தா நல்லவர் மாதிரி தெரியும், உள்ளுக்குள்ள பார்த்தா அவரோட இது தெரியும். அப்படியா? ஆமாங்கம்மா. சரி, நம்ம கலைய பத்தி பாடணும்ல. ஆமாங்கம்மா. பாடிடலாமா? பாடலாமா. பக்கத்து ஒரு விசேஷம்
காது குத்து விசேஷம் மொய்யெழுத போயிருக்கலாம். இருந்த மண்டக்கரியை பூரா இல்லையே இதில் வச்சுட்டாங்க. உனக்கு அதே பிடிக்குமா? இல்லைங்க, இலையில வச்சுட்டாங்க. மிஞ்சினர் அதாங்க எல்லாத்தையும் தின்னு விட்டு மொய்யையும் செஞ்சு விட்டு ராத்திரி ஒரு மணி இருக்கும் பஸ் ஸ்டாப்ல நிக்கிறேன். ஒரு மாதிரி வகுத்த கலக்கிட்டு கடைசி பஸ்ஸை பிடிக்கலாம்ங்க. கடைசியில பாருங்க வகுத்த கலக்கம் சுத்தியும் பாக்குறேன். கக்கு சிக்கிச்சு கிடையாது. மொரட்டு கருவத்தூர் கருவத்தூர் பக்கத்துல ஏந்தூர் இறக்கி வச்சு சுகப்பிரசவமா எல்லாத்தையும் வெளியேத்திட்டு நேற்று ஐயனார் பொத்துன்னு அதுலயே விழுந்துட்டாரு தெரியுமா? பாருங்க குண்டியல் உலாம் சொல்லிட்டு கம்மாய்க்கு நடுவை பாக்குறேன். தண்ணி மாதிரி தெரியுது. சரி தண்ணி தானே உட்காந்து சலுப்புன்னு அடிக்கிறேன். தண்ணி கிடையாது. இருந்த சேரும் ஜெகதி ஒட்டினதே மிச்சம். பக்கத்துல நாயினிக்குதான் பாக்குறேன். சுத்தமான்னத்தான். ஆனா நாய் இல்ல, நாய்க்கு பதில தாளம் போடுற ஐயனார் தான் நிக்கிறார். அவர் சொல்லுவாரு கல்லு விரட்டி எடுத்து துளத்தா சரியா போகும்னார். சுத்தியும் பாக்குறேன். நம்ம கிரேனைட்டு கல்லாம்ல சப்பாட்டை கல்லு ஒண்ணு பளிச்சுன்னு தெரியுது. கல்லு தானே எடுத்து துளைக்கிறேன். என் குண்டி இழிஞ்சு ரத்தமா அது கல்லு கிடையாது. எந்த குடியார முடியை குடிச்சிட்டு பீர்பாட்டு உடச்சு வச்சிருக்கேன். அள்ளிக்கிட்டு பூஜை கிழிஞ்சதே மிச்சம். சரி மரம் மட்டையில வச்சு தேய்ச்சோம்னு சொல்லி பக்கத்துல இருக்கிற மரத்துல வச்சு தேப்போம்னு சொல்லிட்டு பரட்டு பரட்டுன்னு மரக்கு தேய்க்கிறேன். உள்ளக்க சரட்டு சரட்டுன்னு சத்தம் கேட்க எவனோ ஒருத்தையும் சேவ் பண்ணிட்டு பிளேடை அதுல வதக்கி வச்சிருக்கேன். ரெண்டு குண்டியா இருந்தது நாலு குண்டியா மாறிடுச்சு. வைத்தியத்தை வைத்தியம் பார்க்கலாம் போனா அவர் ஈன போற பசுவ மாநாட்டை உனிய வச்சுக்கிட்டு கெண்டை விளக்க போட்டுக்கிட்டு மண்ணனை விளக்குங்க கெண்ணாடி போட்டுக்கிட்டு சைஸா தலைவி பாக்குறாரு. குண்டியாக்க தலை பார்த்தா உள்ள பீங்கா இருக்கு பிளேட் இருக்குனாரு. எப்படியாவது எடுத்துருங்க ஐயானே. அவருக்கு இந்த தண்டி கத்திரியா அப்படி தீட்டிக்கிட்டு சைஸா தாத்தா ஒரு கையில கெண்டை விளக்க பிடிச்சுக்கிட்டு கெண்ணாடி போட்டுக்கிட்டு ஆப்ரேஷன் பண்றக்கா வந்தாரா? நான் ஒரு லூசி சிரிக்கு சும்மா இருக்க கூடாது. கத்திய வைக்க போனேன் புருட்டுன்னு குசுவ போனேன். இந்த விளக்கு அலைஞ்சு வச்சா பீங்கா இருந்த இடத்த விட்டுட்டு பீங்கா இல்லாத இடத்துல குத்தி குளிச்சுட்டா அந்த சரி அதெல்லாம் இருக்கட்டும். எல்லாரும் காதலிக்கிறாங்கன்னு சொல்லி நானும் ஒருத்தனை குடிச்சு காதலிச்சு நான் என்ன போதை அவனை கொள்றது காதலிக்கிறேன் காதலிக்கிறேன்னு சொல்லி என்னைய கொண்டு போய் அப்படியே மணப்பாறை பஸ் ஸ்டாண்ட் வச்சு கையை விட்டுட்டு போயிட்டாங்க. வாழ்க்கையில கையை விட்டுட்டு போயிட்டாங்க. நீ அதுலேயே இரு. எங்க எல்லாரும் காதலிக்கிறாங்கன்னு சொல்லி நானும் காதலிச்சலாம். அவன் நான் காதல் ஏக்கத்தில் அந்த சிவரஞ்சனி ராகத்தில் ஊரடங்கு சாமத்தில் மட்டும் விழிச்சிருந்தேன். ஊடி உரத்திலே ஓனப்புல படுத்திருந்தேன். காத்தடிச்சு சலசலப்பு ஓலையெல்லாம் ஒன்னப்பு புரண்டு வடுத்தாலும் பாபி மக ஒன்னப்பு பாபி மக ஒன்னப்பு Oh,
வழக்கப்படி நாங்க உள்பாவோட கட்டுறது கிடையாது. சரி, உங்க அப்பா பேரு? எங்க அப்பா பேரா? எங்க அப்பா பேரு நீலடி நீலமேகம். சூப்பர் ரெடி. உங்க அம்மா பேரு? குளிஞ்சு குட்டி குருவம்மா. அப்படியாடி. உங்க அண்ணன் பேரு? எங்க அண்ணன் பேரு ஆப்படி அருணாச்சல். அருணாச்சல் மீன் பேர் வச்சாண்டி நல்லா இருக்கும். மீன் தண்ணியில நின்றுது, நம்ம தரையில நின்றுவோம். சரி, இவ்வளவு அழகா இருக்கேடி. ஆமா, கல்யாணம் ஆயிடுச்சா? இல்லடி. ஒரு வயசுன்றாங்க. பழைய பேப்பர் காவல்துறை வெஞ்சன வைக்கிறக்கு இன்னும் அங்கே இருக்கு. இது நெஞ்சில வைக்கிறக்கு.
சரி அம்மா கூப்பிடுமா? சரி நீ மாறி என்னடி மசுத்தி என்னடி நீ வந்ததுல இருந்து மசூர்லயே கண்ணா இருக்கடி. ஏன்னா முந்தான தையல விழுந்துட்டாப்ல பொத்துல என்னடி பெருசா இருக்கும் கழுதைக்கு வால் தாண்டி பெருசு கழுதைக்கு எத்தனை காலு? நாலு காலடி. கலக்கணி பாட்டி பாரு, இடது பக்கம் ரெண்டு காலு, வலது பக்கம் ரெண்டு. ஏய் போமா நீ போய் சொன்னா அப்பக்கு அப்ப மேற்கு பக்கம் ஒரு மூத்த கால இருக்கும் பாத்தது இல்லையா? நான் போய் சொல்றதா உங்க அண்ணே மதன் ராஜா குனி வச்சு பாரு. அங்க அண்ணே எத்தனை ரெண்டு காலே ஏத்திட்டு போவாங்க? ரெண்டு கழுதை கழுதி போவாரா? சும்மா நடிக்க கழுதே அதே மேய்க்குது நிறைய கழுதை. சரி வாடி அடியே, ஒரு பெண்ணோட மனசு பெண்ணுக்கு தெரிஞ்சிருக்காங்க. என்னடி யாரு நம்பிராசா? ஆமா நம்பிராசா எடுத்து பொறுத்த மாதிரி வேலையை பாப்பாரு. இத போட்டுக்கிறத பாத்தாரு வச்சுக்க, இத கலவாண்டு வேற யாருக்காவது போட்டுவாரு. சரி அம்மா அம்மா வணக்கம்மா. வணக்கம் டி, புதுசா இருக்க? என்ன குண்டி? என்ன தெரியுமா? தாலாட்டுலாம் பாடுவேன். தாலாட்டு பாடி ஆறாரோ ஆறிடாரோ என் கண்ணே நீ உறங்கு, காணாத பூமுகத்து உன்னைய காணா ஆட்டி மயிர புடுங்கு. மயிலுறங்குன்னு கூப்பிடலாம் தாலாட்டு. இதாவது பரவாயில்ல, பிள்ளைக்கு விளையாட்டு காமிக்கணும்னு சொல்லி காட்டுக்குள்ள கூட்டு போய் மயில பார்வேன்னு சொல்லாலும் குயில பார்வேன்னு சொல்லு, அப்பயாலும் கடைசியில கொண்டாந்து என் குஞ்ச பார்வேன்னு சொல்லி கோழி குஞ்சிடி அப்படி சிரிக்கும். உனக்கு எப்படி நீ அழகில் ஏன் கவர்த்துக்குள்ள ஓட்டுக்கிட்டு பால் குடிக்க? ஏமா அப்பா நந்தவனத்துக்கு போகணும், ஆளோட சோப்படணும் சொல்லியிருக்காரு. ஆளோட சோப்படணும் சொல்லியிருக்காரு. சோப்புலம்மா பெண்ணைக்கு போடலையா? அம்மா நந்தவனத்தினுடைய அழகா, நந்தவனத்தினுடைய அழகை பத்தியெல்லாம் அழகா பார்த்தா அது எப்படி வர்றீங்க சொல்லுங்க? எவ்வளவு அழகா இருக்கு பாத்தியா? எப்படிமா இருக்கு? அழகா இருக்கு. அழகா இருக்கா? அருமையா இருக்கு. அருமையா இருக்காமா? பசுமையா இருக்கு. பசுமையா இருக்காமா? ஆனா இங்க இது இங்க மட்டும்தான் இருக்கு, வேற எங்கேயும் இல்ல. இங்க மட்டும்தான் இப்ப வரைஞ்சதை கட்டி இருக்கோம், நாளைக்கு என்ன எல்லா இடத்துலயும் கட்டி விட சொல்லுவோம். கட்டிடலாம். ஆமாமா. சரி இப்ப இத வர்ணிச்சு பாட வேணாமா? பாடணுமா? பாடணும்ல. ஆமாமா. மயிலாடும் பார
எப்படி சொல்லுங்க பாப்பா, எப்படி ஆடி பாடி ஆடி பாடி கொஞ்ச நேரம் விளையாடுவோம், கொஞ்ச நேரம் விளையாடுவோம், என்ன விளையாட்டு உடனே போனா நல்லா இருக்காது, என்ன விளையாட்டு விளையாடுவோம், என்ன விளையாட்டு விளையாடலாம் அடியே, நான் என்ன சொல்றேன் அடியே, என்னடி அம்மா அப்பா விளையாட்டு விளையாடுவோமா, அம்மாட்ட பால் குடிக்கவா, பால் குடிக்கவா, எப்படி அப்பர் அங்கேதானே இருக்கு, அம்மாட்டே கேப்பான் அம்மாவுக்கு என்ன விளையாட்டு பிடிக்கும், அம்மாட்ட என்ன விளையாட்டு பிடிக்கும், அம்மா ஜவாங்க என்ன விளையாட்டு உங்களுக்கு பிடிச்ச விளையாட்டு, எனக்கு கும்மி அடிச்சு விளையாடுறது ரொம்ப பிடிக்கும், எனக்கு ரொம்ப பிடிக்குமா, எனக்கு அப்படியா, அப்ப நம்ம கும்மி அடிப்ப மாதிரி அடிப்போமா, அப்ப கும்மி அடி, ஏய் கையில அடிக்க முடியும், கும்மி தாண்டி கும்மி அடிக்க முடியும், சரிமா எப்படிமா, சிவகாசி ஒருத்தனும் கல்யாணம் பண்ற மாதிரி இல்ல, குறையெல்லாம் இல்லம்மா, எல்லாம் நிறைய தான் இருக்கு, அவங்களை கல்யாணம் பண்ணி என்னத்தை செய்ய போறோம்னு நான் வந்துட்டேன், நீங்க யாரை நினைச்சிருக்கீங்களா, பழனிமலையில பரதேசியா,
ஆமா உன்கிட்ட சொல்றதுக்கு நான் சொல்லாமலே இருக்கலாம். சரி நீ யார நினைச்சிருக்க, யாராவது பேர் சொல்லு பாப்போம். அடியே நான் நினைச்சவருக்கு எப்படி இருக்கு தெரியுமா? நெத்தியில முப்பட்ட அடைச்சிருப்பாரு, கீழே பெருசா இருக்கும் தாடி, காவி துணி என்ன நீ வேணா புடிச்சு பாரு. அடியே எந்த நேரம் காவி துணியே கட்டிருப்பாரு? அவர் தாண்டி சாமியாரு, காணம்பாடி ஆளோட சோப் போடணும் இருக்காரு. நம்ம ஆடுவோமா? ஆடுவோமா? அப்படியா?
நானே பாடிட்டு இருக்கேன், நீங்க பாடல. அம்மா நான் பாடுறேம்மா. பாடு பாடவா? ஓ இனிமையான காணத்தை கேக்கணும். நீ பாடையில பாட்டு பாடையில நான் பாக்கணும்னு ஆசைப்படுறேன். எங்க நீ முதல் இன்னைக்கு ஆரம்பி பாப்போம். நீ ஒரு சாமி பாட்டு பாடு. நீ ஒரு சாமி பாட்டு பாடு. இல்ல அண்ணன் அறிவு செல்வனே, உன்னை செய்வாட்டாக்கணும்னு ஆசைப்படுறாரு. ஒரு சாமி பாட்டு பாடு பாப்போம். ஏற்கனவே நெஞ்சு ஒரு பக்கம் அடைச்சிருச்சு. நான் வேணா புடிச்சு கசிட்டு சொன்னதுக்கு அப்படியே நெஞ்சு அப்படி இல்ல இருக்கு. கஜில்லுண்டு எங்க பாடுங்க. நீ பாடுறது நீங்க தான் பாடணும். நீங்க தான் முதல் விடணுமா? அப்ப சரி காபடி சிந்த ரகத்துல நீ சிந்தவே விடலையா? நீ கப்பலே திருவியாடி. சுருளை மலை மீது உன்னை சுத்தடிக்க வேண்டி சோஸ்தரிக்க வேண்டுகிறேன். சுப்பிரமணிய வேளா. சுப்பிரமணிய எப்படி வச்சிருந்த? வேற வேற பாட்டு பாடவா? வேற பாட்டு. கந்தன் கால் அடிந்து தொங்கினார். கந்தன் தொங்கினாரா? சிங்கப்பூர் பாட்டு கேட்டிருக்கியா? கேட்டது இல்லடி. இப்ப பாருங்க பாரு எப்படி. 1 2 3 4 பாட்டு அள்ளுடி. எழுதுமா? பாடம் போட்டு டிஸ்டர்ப் பண்ணுமா? பாடிக்கிட்டு இருக்கல. பாடுமா. எப்படி இருக்கு பாட்டு? எப்ப உங்களுக்கு கேட்டுச்சாப்பா? எப்படி பாட்டு கேட்டுச்சாப்பா? சிங்கப்பூர்ல இருந்து எப்படிமா கேக்கும்? இல்ல 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 சரி ஒரு பாட்டு பாட எனக்காக தருவோமா? இந்த மாதிரி பூஜையாக்கிட்டு இருக்கோம். ஆசாசே கேக்குறேன் ஒரே ஒரு பாட்டு. ஒரே ஒரு பாட்டு. ஆமா பாடிடுவோமா? பாடலாம். உனக்காக காத்திருந்து ஹலோ 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 ஹலோ.